அடுத்ததாக நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உரையாற்றினார். திமுக தொடர்ந்து பாஜக தொழில்நுட்ப பிரிவினரை கைது செய்வதன் உள்நோக்கம் என்ன? அகில இந்திய அளவில் நான் ஒரு ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு சின்ன ஒரு டேட்டா பார்க்கும்போது தெரிஞ்சதுங்கன்னா, த நம்பர் ஆஃப் ட்வீட் ஜென்ரேட்டட் பெர் டே இன் தமிழ்நாடு ஃபார் பிஜேபி இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா. பிஜேபிக்காக தமிழ்நாட்டில் ஜென்ரேட் ஆகிற ட்வீட்டு தான் இந்தியாலேயே ஹையஸ்ட் பிஜேபி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல. ஃபேஸ்புக்கில் கமெண்ட் லைக் ஷேர் ஃபார் பிஜேபி போஸ்ட் இன் தமிழ்நாடு நம்ம நம்பர் டூ நம்பர் த்ரீல இருக்கும். பிஜேபியுடைய ஃபேஸ்புக் பேஜ் நீங்க ஒரு ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஐடி அணி சோசியல் மீடியா அணி தான் இந்தியாவில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங். காரணம் வந்து சிம்பிளுங்கண்ணா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் சண்டை போட்டுக்குவாங்க. பிஜேபி காங்கிரஸ் நம்ம சண்டை போட்டுக்கிறோம், வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி மம்தா சண்டை போட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் பிஜேபி வெர்சஸ் செவன், நாம் ஒரு பக்கம், ஏழு பேர்த்த நம்ம அடிக்கிறோம். அந்த டிஎம்கே, அது வேற வேற திராவிட கட்சிகள், பிராந்திய கட்சிகள் எல்லாமே இருக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து. அப்புறம் திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடிய ரைட் விங், லெஃப்ட் விங் பீப்புள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிஜேபிங்கிறது ஒன் வெர்சஸ் மெனிங்கண்ணா, எந்த ஸ்டேட்லயுமே இதே போன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதனால எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சிங்கிள் ஆள் இத்தனை பேர்த்த சமாளிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அவர்களை பொறுத்தவரை மீடியால பிஜேபி பெரிய சப்போர்ட் இல்லை இப்போதைக்கு, சோசியல் மீடியால தான் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ பயமுறுத்துனா சோசியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய ஐடியாலஜி, நம்மளுடைய பேச்சு, நம்ம நரேட்டிவ் எல்லா பக்கம் செட் பண்ணிடலாம் அப்படின்னு போதும். ஸோ அவங்க கை வைக்கிறாங்கனாவே பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படித்தான் நான் இந்த அரசியலை பார்க்கறேன். நீங்க கை வைக்கிறீங்கனாவே நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பிஜேபியை பொருட்டாவே மதிக்க மாட்டோம், பிஜேபி எங்க தமிழ்நாட்டில் தாமரை வருமானலாம் கேட்டீங்க. அப்படி வந்து எது கை வைக்கிறீங்க? நீங்க வந்து 30% 35% ஓட்டு இருக்கிற கட்சியை போய் கை வைக்க வேண்டியதானே? எதுக்காக 3% 3.5% ஓட்டு இருக்கிற கட்சி மேலே கை வைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கட்சி மட்டும்தான் 20% ஓட்டு இன்னும் ஒரு 5 வருஷத்துல வாங்குங்கிறத உங்களுக்கு தெரியும். தமிழக பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியினருக்கு நீங்கள் ஸ்பெசிபிக்கா இந்த ரிலேட்டடா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆனா ஏற்கனவே சொன்னது போலன்னா, உண்மையாலும் நம்முடைய நிர்மல்குமார் அவர்களும் நம்முடைய அன்பு சகோதரர்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே, இது சாதாரண பணி இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஐடி விங்ல சோசியல் மீடியால ஒரு பொறுப்புல இருந்து களப்பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க செய்யறது சாதாரண பணி கிடையாது. ஏன்னா எப்படி எல்லாம் திட்டுறாங்க, அபியூசிவ் திட்டு, அப்பா அம்மாவை திட்டு, எல்லாம் திட்டு. ஏன்னா தரை தரம் குறைந்த ஒரு அரசியல், அநாகரிகமான அரசியல், அதையெல்லாம் எதிர்த்து நீங்க நிக்கிறீங்க. மோடிஜியை பத்தி தப்பா ஒரு கருத்து போடுறாங்க அப்படின்னா உடனடியா ரியாக்ஷன். மோடிஜி வர்றாங்க, ஏழு குரூப் சேர்ந்து கோபேக் மோடி போடுறாங்க, நீங்க ஒருத்தர் சேர்ந்து ஏழு பேர்த்த கவுண்டர் பண்றீங்க. அவன் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அதனால நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலி, தே ஆர் இந்தியாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சோசியல் மீடியா யூனிட். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னா, நான் எந்த ஸ்டேட்லையுமே தமிழ்நாடு மாதிரி சேலஞ்ச் இல்லை. அவர்கள் செய்கின்ற பணி இன்னும் தைரியமா, இன்னும் நம்பிக்கையா, இன்னும் ஆணித்தரமா அவங்க செய்யணும். ஏன்னா நம்ம கட்சியுடைய முக்கியமான தூண் இதுங்கண்ணா. நன்றி.